Vandanamu Raghunandana, Vandanamu Raghunandana, Setu Bandana, Bhakta Chandana, Rama Vandanamu Raghunandana, Setu Bandana, Bhakta Chandana, Rama Vandanamu Raghunandana, Setu Bandana, Bhakta Chandana, Rama Vandanamu Raghunandana. ராமாமிரத தரங்கிணி யாத்திரா. இந்த யாத்திரையில் ஸ்ரீ சங்கரா டிவி 1 கோடி மக்களுக்கு இந்த சுவாமியினுடைய தீர்த்தமும் அந்த தீர்த்தத்தினுடைய மண்ணும் எல்லார் 1 கோடி மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் ஐடியா. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் நம்மளுடைய ஸ்ரீலங்காவிலிருந்து சீதாலயா டெம்பிளோடைய சேர்மேன் ட்ரஸ்டி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அண்ட் அவர் அங்கே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ இவர் வந்து நம்ம கூட இந்த ஸ்டுடியோவில் இன்னைக்கு இந்த பூஜையில் நம்மளோட கலந்துண்டு அண்ட் இந்த புண்ணியத்தில் அவருக்கும் ஒரு பங்கு பெரும் பங்கு இருக்குது. அவர் வந்து சீதாலயா டெம்பிளில் நம்ம அயோத்தியா கோவில் இப்போ கட்டின்னு இருக்கா இல்லையா, அதுக்கு அங்கேருந்து செங்கலும் நம்ம இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அவர் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்து அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறார். ஸோ சார் வந்து நான் சொல்கிறத விட சார் வந்து அந்த சீதாலயா டெம்பிள், ஏன்னா உலகத்திலேயே நுவரேலியா அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் சீதைக்கு கோவில் இருக்குது. கடந்த 30 வருஷமாக சார் தான் அதுக்கு மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ட் சேர்மனாக இருக்கார். ஸோ அவரை வரவேற்கிறதுலையும் அவர் இங்கே நம்ம கூட ஸ்டுடியோஸில் இருக்கிறதுலையும் நமக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ சார் வந்து அந்த கோவில் பற்றின சில தகவல்கள் நம்மளோட சங்கரா டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் சென்னையில் இருக்கின்ற சங்கரா டிவியினுடைய நிலையத்திலே கலந்து கொண்டு என்னுடைய அதாவது இலங்கையினுடைய திருநாட்டில் இருக்கின்ற சீதாஜிய சீரியம்மன் ஆலயத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை இங்கு மக்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகத்திலே ராமாயணம் என்று எடுத்துக்கொடுக்கும் பொழுது அயோத்தியை எப்படி மறக்க முடியாதோ அதே போல ராமாயணத்தினுடைய மற்றொரு அத்தியாயமாக இருக்கின்றது தான் இலங்கையில் இருக்கின்ற சீதாதேவி அங்கு தங்கி இருந்த சீதாலய சீதையம்மன் ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற ஆலயம். இந்த ஆலயம் இன்று உலகத்தினுடைய தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இது உலகத்திலே பன்மையான கோவில். சீதை அங்கு வந்ததாகவும் ஹனுமான் அந்த இடத்திலே வந்து தனது ஒரு கணையாளியை கொடுத்து சீதையை அடையாளப்படுத்தியதாகவும் அங்கு ஞாபகப்படுத்தக்கூடிய சான்றிதழ்கள் அங்கு இருக்கின்றது. அதே போல இந்த கோவிலுடைய தொன்மை, இந்த கோவிலுடைய பழமையெல்லாம் நீங்கள் பல தொலைக்காட்சி விஷயங்களிலே பார்த்திருப்பீர்கள்.
எது எப்படி இருந்தாலும் இந்த கோவில் இன்றைய உலகத்திலே இருக்கின்ற சீதைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கோவிலாக இருக்கின்றது. இப்பொழுது அயோத்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கும்பாபிஷேக வேலையிலே எங்களுடைய பணியும் இருக்க வேண்டும் என்பதற்காக சீதாதேவி கோவிலுடைய தொன்மையான கல் ஒன்று அங்கு அயோத்திக்கு இப்பொழுது அனுப்பப்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற மாதங்களிலே இந்திய பிரதமர் மூலமாக நாங்கள் அந்த கல்லை உத்தியோகபூர்வமாக கையளிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த தருணத்திலே சங்கரா டிவி தனது முயற்சியால் ஸ்ரீ ராமாமிர்த தீர்த்த யாத்திரை என்று ஒன்று ஆரம்பித்து இது மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த மக்களிடம் செல்ல வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு இந்த தீர்த்த யாத்திரை செல்வதற்கான நடவடிக்கையை எடுத்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் ராமாயணம் என்பது ஒரு இதிகாசத்திலே உள்ள ஒரு காவியம் என்று சொன்னாலும் கூட மக்களால் இன்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற போற்றப்படுகின்ற ராம பகவானை சீதா பிராட்டியை லக்ஷ்மணை அதே போல ஹனுமானை எல்லோரும் நாங்கள் வணங்கி தரிசிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இன்று மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு நேரடியாக இவ்வாறான தொலைக்காட்சி மூலமாகவும் நேரடியாக வீடுகளுக்கு இதை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பையும் இந்த சங்கரா டிவி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே அந்த நிகழ்விலே எனக்கும் வந்து கலந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ஆண்டவனுடைய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். அதற்கு ஒழுங்கு செய்த திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்களுக்கும் ஏனையோருக்கும் எனது நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. Dakshinayani Vanakkam.
Mandra Puspanjali Samarpayami.